Hi, welcome, welcome to Chennai School of Banking. Valangum Vina Vidai Vetai Season 3 Juniors. உங்க எல்லாரையும் மறுபடியும் புதுயுகம் மூலியமாக இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடி டு பிளே வினா விட வேட்டை? யெஸ் பிக் டாபிக்ல இன்னும் மூணு டாபிக்ஸ் பாக்கி இருக்கு. ஐ கம் பேக் டு டீம் பி, லோவஸ்ட் டீம் ஃபர்ஸ்ட். ஸ்ரீ சங்கர வித்யாலயா, மிச்சம் இருக்கிற மூணு டாபிக்ஸ்ல என்ன செலக்ட் பண்ண போறீங்க? டாபிக்ஸ் பிளீஸ். எவ்ரிடே சாங்ஸ், ஃபேஷன் அண்ட் பயனியர்ஸ், ஃபேமஸ் ஜேர்னிஸ். And the topic? We choose everyday song. Everyday songs, okay? Everyday songs in mode, ஒரு விஷயம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். உங்களுக்கான கேள்வி இதோ. Written by Patty Hill and Mildred Hill with the title Good Morning to All, this song was copyrighted in 1935 and now belongs to the Warner Music Group. Unauthorized public performances of the song are illegal unless royalties are paid. Which song is this? அன்றாடம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு பாடல் இது. பேட்டி ஹில், மில்ட்ரட் ஹில்லால் எழுதப்பட்ட குட் மார்னிங் டு ஆல் இந்த சாங்கை வந்து 1935 காப்பிரைட் பண்ணாங்க. ஆனால் இப்பொழுதுக்கு It is owned by Warner Music Group. இது அன்ஆத்தரைஸ்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ராயல்ட்டி பே பண்ணால் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் பல பேருக்கு இது தெரியவே தெரியாது, நாம் பாட்டுக்கு அது பாடிட்டே இருப்போம். சட்டப்படி காசு கொடுத்து தான் இந்த பாட்டு பாடணும், ஆனால் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம். You're running out of time. Shankara Vidyalaya, take a guess. Negative sonu kadaiyadu solunga. Sorry, I can't give you more time. It's open on the buzzer to team A and team C. Happy birthday song. Right answer, well done. Happy birthday to you. Happy birthday to you. இது ஆக்சுவலாக பாடணும்னா காசு கட்டணுமா? வெல் ஆன்சர்ட் மகரிஷி வித்யாமந்தர். ஆன்சிலரி கேள்வியும் நீங்கள் வந்து டாபிக் கேள்வியை கரெக்டாக பதில் சொன்னதுனால உங்களுக்கே லாக் ஆகுது. ஐ யூ ரெடி ஃபார் தி ஆன்சரிங் க்வெஸ்டின்? யெஸ். க்வெஸ்டின் இதோ. இந்த ஒபேரா பைரட்ஸ் ஆஃப் பென்சன்ஸ், ஃப்ரெட்ரிக் மஸ்ட் ரிமெயின் வித் அ பேண்ட் ஆஃப் பைரட்ஸ் அண்டில் இஸ் 21st பர்த்டே டியூ டு அ கான்ட்ராக்ட். After 21 years, he leaves, but is later forced to return because he hadn't fulfilled the contract. Why is Frederick forced to return? Pirates of Penzance engra inda opera la Frederick endra anda or character 21 vayasu varaikkum avanga koodave irukkano engradhukku or contract irundhirukku. 21 கழிச்சு அவர் கிளம்பி போயிட்டார், ஆனால் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரை மறுபடியும் உள்ள கூப்பிட்டாங்க. ஏன்னா கான்ட்ராக்டை நீ ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு. ஏன் ஃப்ரெட்ரிக் திரும்ப அந்த பைரட்ஸ் கூட போய் சேர்ந்தார்? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இட் இஸ் ரிலேட்டட் டு பர்த்டேஸ். ஹாப்பி பர்த்டேங்கிற ஒரு சாங்னால இதுவும் பர்த்டே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். Yes, Aishwarya, you have something. There are no negatives. Guess pannalam. Solunga. He was not there with him on his 21st birthday. No, he was there. 21st birthday complete panni dhaan ponaar. He didn't cut his cake. No. I love that imagination. Opera an sonadhu neenga. He didn't cut his cake, is it? Sorry, wrong answer. Team B and Team C. Shankaravithi, our Team C. That's what they said. இது ஹாப்பி பர்த்டே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நான் சொன்னேன். ஹாப்பி பர்த்டே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். 21 எஸ் ப்ரோ, 30th பர்த்டே. ஃபெப்ரவரி 30th பர்த்டே. 29 பர்த்டே வார். ஃப்ரெட்ரிக்கோட பர்த்டே ஃபெப்ரவரி 29th. தட் இஸ் தி ரைட் ஆன்சர். வெல் டன்.
ஸோ ஒவ்வொரு லீப் இயரில் வர்றதுனால அந்த 21 வருஷம் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. தட்ஸ் வை ஐ செட் பர்த்டே சம்மந்தப்பட்ட விஷயம். பட் ஐ லைக் யுவர் இமேஜினேஷன் மேன். கேக் கட் பண்ணல அதனால வந்து திரும்ப கூப்பிட்டாங்கன்னு. சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினா விடை வேட்டை ஜூனியர் சீசன் 3ல ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினா விடை வேட்டை ஜூனியர் சீசன் 3. நவ் விச் டீம் நெக்ஸ்ட்? மகரிஷி வித்யாவந்தர் பொலச்சேரி, மிச்சம் இருக்கிற ரெண்டு டாபிக்ஸ்ல நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்கிறத இப்ப பார்க்கலாம். டாபிக்ஸ் பிளீஸ். Famous journeys, fashion and pioneers. Famous journeys. Famous journeys. Okay. Maharishi Vidya Mandir Polichari, famous journeys engra in the topic la ungalku alaikapadra kelvi idho. Amalcolite is a mineral that is formed at low pressures and high temperatures. It was discovered in 1969 and named after three people who undertook a famous journey that year. Where was it first found? Amalcolite, 1969. Yeah, okay. So it was found in the moon and it was named after Neil Armstrong, Michael Collins and Aldrin. Edwin Aldrin. Excellent! Right answer! Wow, that was brilliant. Brilliant. On the moon, Amalcolite stands for Armstrong, Aldrin and Collins, the astronauts who went on the Apollo mission. Well done. So, ancillary kelvi, ungalku dhaan lock agudhu. Are you ready for your ancillary question? Ungalkana kelvi, idho. A word referring to a person who is considered mentally ill, dangerous or unpredictable is derived from Latin for off the moon. Because people thought that the moon caused mental problems like epilepsy. Which word is this? Latin, off the moon. Think tangentially. You had the previous question also concerning the moon. Yes, I think you have it. Like lunar. Can you get better on that? Like loony. No, wait. Lunar. Mentally ill. Dangerous or unpredictable. Lunaric. Lunaric. One last chance. Go for it. You're almost there. Okay. You're almost there. No, I'm not on the buzzer as yet. Okay, Luna. Lunic. Oh God, okay, now I'm passing it on to the other two schools. Yeah, okay, Shankara Vidyalaya. Lunatic. Lunatic is the right answer. Shankara Vidyalaya, 5 points as a bonus. Lunatic, that was what I was looking for. Lunaric, Luna, how close can you get? Evvalavu kitta vandutinga. Lunatic da, I solliduvinga nanichen. பட் வெல் ட்ரைட் மகரிஷி வித்யாலய. சங்கர வித்யாலய உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. லூனா வரைக்கும் வந்துட்டாங்க. சாரி தட் யூ ஹேட் டு ஜஸ்ட் ஆட் த டீ மேன். ஓகே, ஃபைன் ஃபைன், ஐ காட் இட். ஆல் ரைட், ஐ நியூ தட் யூ ஹேட் இட். வேலுமாள் இன்டர்நேஷனல், சென்னை. லெட்ஸ் சி வாட் த டாபிக் இஸ். ஃபேஷன் அண்ட் பயனியர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷுவல் வரப்போகுது, அந்த பிக்சரை பாருங்கள். Ready for your question? Idho, ungalkana kelvi. After the Montgolfier brothers shot to fame in 1783, this sparked new fashion trends and inspired new fads and products, like the one shown. What did the Montgolfier brothers do in 1783? Why are they famous? And the picture, just imagine the picture once again. See the shape of the picture, then you might come to some conclusion. Yeah. Is it hot air balloons?
You're asking me? Hot air balloon. That is the right answer. Well done. இங்கே பாருங்க தம்பி, இங்கே கேள்வியை நான் மட்டும்தான் கேட்பேன். என்னை திரும்பி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இருக்காது. That is the right answer. Well done. So, the ancillary question உங்களை நோக்கி தான் வரப்போகுது. The first manned flight in a hot air balloon was by the Montgolfier Five Brothers, inspired by the chandelier that you saw. Ancillary question, Velamal International Chennai, உங்களுக்காக இதோ. 5 weeks in a balloon is a 1863 French novel where the heroes travel in a hot air balloon. This was the author's first famous novel, and he went on to write about journeys in submarines and ships and space guns. Which French author am I talking about? One of those fantasy writers. அவரை தாண்டி நீங்க நிச்சயமா வந்திருக்க மாட்டீங்க. அவரை பத்தி நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. French. ஐஃபில் டவர்ல இருக்கிற ஹோட்டலோட பேர் கூட வந்து அவர் பேர்ல தான் இருக்கு. He's French. Velamal? Yes or no? Sorry, I can't give you any more time. On the buzzer, Maharishvidya. Okay. Jules Verne. What? Jules Verne. Maharishvidya Mandir. That is the right answer. There's so many novels. I think 10,000 Leagues Under the Sea. 20,000 leagues under the sea. Around the world in 80 days. அதை நீங்க கார்ட்டூனா கூட பார்த்துருப்பீங்க. There's this character called Passport 2. Well done, Maharishi Vidyamandir. 5 bonus points. So, pick topic எங்கிற இந்த ரவுண்ட்ல வந்து 6 டாபிக்ஸ்ல வந்து இட் வெண்ட் ஆல் அரவுண்ட் அண்ட் கேம் பேக் அண்ட் ஃபைனலி என்ன ஸ்கோர்ஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மாரிஷி வித்யா மந்திர் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் சேர்த்து யூ ஹாவ் 50 பாயிண்ட்ஸ். நாங்கள் இப்படித்தான் ஸ்ரீ சங்கர வித்யாலயா சென்னை அட் 10 பாயிண்ட்ஸ் அண்ட் வேலம்மாள் இன்டர்நேஷனல் சென்னை அட் 35 பாயிண்ட்ஸ். வெரி வெல் டன். இட்ஸ் அ க்ளோஸ் கான்டெஸ்ட் பிட்வீன் வேலம்மாள் அண்ட் மாரிஷி வித்யா மந்திர். பட் சங்கர வித்யாலயா, டோன்ட் வரி, கேட்சப் பண்ணலாம். ஏன்னா அடுத்த ரவுண்டில் வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்சப் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். ஆனால் நம்ம அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் ஒரு விஷயம் செய்வேன், அதை நான் செஞ்சே ஆகணும். Because it's time for a short, sweet break. Chennai School of Banking, Vina Vida Veta Junior Season 3 la or a short break. Welcome back to Chennai School of Banking, Vina Vida Veta Junior Season 3 in the round Cool Clues. So in the Cool Clues or a விதிமுறைகள் என்னென்ன இப்போ நான் சொல்லிடுறேன். டோட்டலாக 6 க்வெஸ்சன்ஸ், ஏபிசி, சிபிஏ. ஒவ்வொரு டீமுக்கும் 2 வாய்ப்புகள் உண்டு. இந்த கூல் க்ளூஸில் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டதுமே ஒரு க்ளூ வந்துடும் உங்களுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் க்ளூலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ். இல்லை எங்களுக்கு இன்னொரு க்ளூன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த க்ளூவும் நான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். அதுவும் பத்தில் இன்னொரு க்ளூ வேணும்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் தப்பாக பதில் சொல்லிட்டீங்கன்னா தென் இட் கோஸ் இன் டு த பசர். த டீம், தி அதர் 2 டீம்ஸ் விச் ப்ரெஸ் த பசர் ஃபர்ஸ்ட், தே கெட் டு ஆன்சர். ஆனால் இந்த க்வெஸ்சன்ஸ் பாஸ் ஆகும்போது ஆல் தட் தி பாசிங் டீம்ஸ் கெட் இஸ் ஓன்லி 5 பாயிண்ட்ஸ். ஸோ பசரில் நீங்கள் அழுத்தி கரெக்டாக பதில் சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஓன்லி 5 பாயிண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அந்த டைம்குள்ளே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். காட் இட் ரைட்? ஷல் வி ப்ளே? ரைட். மாரிஷி வித்யா மந்திர் புலச்சேரி, 50 பாயிண்ட்ஸோட நீங்கள் வந்து கம்பீரமாக உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ கூல் க்ளூஸோட முதல் கேள்வி, டெக்னிக்கலி திஸ் ரீஜன் இஸ் அ கான்டோமினியம், அ ரீஜன் வேர் மல்டிபிள் கண்ட்ரீஸ் ஷேர் சாவரனிட்டி டியூ டு அ 1959 ட்ரீட்டி அண்ட் இட் இஸ் ஷேர்ட் பை 53 கண்ட்ரீஸ். Second clue. So, in the clue, can you answer? 10 points. Second clue.
It is the largest desert in the world, receiving less than 10 centimeters of rainfall per year. Sahara Desert. Sahara Desert? Final answer? Yeah. Wrong answer. It's open on the buzzer. Team B, Team C. West Sides? No, that's the wrong answer again. Artha clue paathirukkala neenga. India is also present here since 1981 with Dakshin Gangotri, Maitri and the Bharati research bases. No, I said Sahara Desert illa. Antarctica. It's Antarctica. Technically, this region is a condominium, a region where multiple countries share sovereignty. 1959 ல ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு இடம் இது. 53 நாடுகள் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்டத்தை. பசர் அழுத்தினதுக்கு அப்புறம் மூணாவது கிளியும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பார்த்து நீங்க பதில் சொல்லுங்க. டோன்ட் ஜம்ப் த கன். இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா தேர் ஆர் நோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஹியர் ஸோ டோன்ட் கெட் ஃப்ளஸ்டர்ட். டீம் பி, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. He is one of the few people to have been awarded both Hero of the Soviet Union and the Ashok Chakra. Next clue at 10 points. Famously, when Indira Gandhi asked him how India looked, he said, Sare jahan se acha, Hindustan hamara. You have only 20 seconds to go. You want the next clue? Time is running out. Subhash Chandra Bose. Huh. Indira Gandhi, Subhash Chandra Bose, sandhichirukalam. Ana vanda Indira Gandhi romba chinna kulandhaiya irundhirupanga. No, sorry, I can't give it to you. It's open on buzzer. Yes. Rakesh Sharma is the right answer. Well done. After becoming a squadron leader and pilot in the Indian Air Force, he was selected in 1982 for the Soyuz mission. Srimati Indira Gandhi talking to Rakesh Sharma, and the first word he asked very excitedly, how does India look from top? And his answer is in golden words, Sare jahan se acha, Hindustan hamara. You know, in the entire world, this is the most beautiful thing. Golden words, Rakesh Sharma. Ungalku innoru chance irukku. So let's see if you can get it then, but ippo it's time for Velamal International Chennai. Ungalkana kelvi idho. The first clue. They are named in honor of the 12 gods who famously resided atop the highest peak in Greece. The next clue. For 10 points. Yes. The ancient version is said to have started in 776 BC. And there used to be a truce so that people could travel safely for this. கிமு 776ல ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போகலான்னு. You're not getting it, you want to go for the next clue? Okay, clue number 3 at 5 points. The modern version started in 1896 and Baron Pierre de Coubertin was the primary contributor to starting it. Yes? Olympus? Sorry, I can't give it to you. On the buzzer, yes? Olympics. Olympics is the right answer. Well done, Maharishi Vidya Mandir. அவங்க மூணாவது க்ளூ கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க பதில் சரியாக சொல்லலைன்னு தான் நீங்கள் பதில் அழுத்தணும். You pressed it before that. It was not open to the house. They asked for the third clue. You were there. You were almost there. Olympics. 776 BC. The 12 gods residing on a Greek mountain itself should have given you the clue that it is the Olympics. Anyways, not to worry. Ena adutha vaipum thirumba ungalku dhaan varudhu. Now it's going back in reverse. CBA. So, Velamal International Chennai. Your next opportunity at Cool Clues. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இதோ. இட் ஓஸ் இட்ஸ் ஒரிஜின்ஸ் டு அன் அவுட்லெட் நேம்ஸ் லக்ஷ்மி விலாஸ், ஆல்சோ நோன் ஆஸ் த பசும்பால் கிளப். அதர் க்ளூ. தி நெக்ஸ்ட் க்ளூ அட் 10 பாயிண்ட்ஸ்.
Most of the modern traditions were started by the Punjab Kes Iyer, who had a stable of 12 cows especially tasked for this purpose. Most of the modern traditions were started by Punjab Kes Iyer, who had a stable of 12 cows specially tasked for this purpose. Look at the first clue. You have 10, 9, 8. You want to go for the next clue? Next clue. Its name comes from the use of a lactometer used to measure the purity of the milk being used and not because of the temperature of the beverage. Sorry, time up. It's open on the buzzer. Team A, Team B. There are no negatives. Somebody can just go and try. Sorry, I can't give. Yes, Team A. Lakme? How did Lakme come from there? Team B, yes. Panchamritam. பஞ்சாமிரதம் அது பழனியில் மட்டும்தான் கிடைக்கும். வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ த்ரூ தி க்ளூஸ். பசும்பால் கிளப். இட் ஓஸ் இட்ஸ் ஒரிஜின் டு அன் அவுட்லெட் நேம்ட் லக்ஷ்மி விலாஸ். பஞ்சாப கேஸ் ஐயர், 12 மாடுகள், லாக்டோமீட்டர். இட் இஸ் த கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபி. சாரி, யூ கேன் கெட் இட் பாய்ஸ். நான் சங்கர வித்யாலயா சென்னை. உங்களை நோக்கி தான் அடுத்த க்ளூஸ் வருது. உங்களுக்கான க்ளூஸ் இதோ. In southern Africa, it was considered to be a god because of its posture, and the Greeks thought it had supernatural powers, and it showed lost travelers the way home. Next clue for 10 points. In China, two forms of martial arts take their movement and postures from this creature, which also inspired a character in Kung Fu Panda, the animated movie. Third clue. They get their names because while stationary, they stand upright with their forearms folded. Postures. They get their names while stationary, they stand upright with their arms folded. Sorry, time out on the buzzer. Team A, Team C, Velamal International. Albatross. Sorry, wrong answer. Team A, would you like to go for it? Cola bear. No, I am looking for the praying mantis. Small thing. Like this. The praying mantis. Kung Fu Panda. Oh, you knew it. In southern Africa, South Africa pathi pesittu irundhom. The praying mantis. Sorry, guys. Ungalaala idhu guess panna mudiyala. Right, cool clues or a last set of clues. Maharishi Vidya Mandir, ungalukkaga idho. They have a wavelength between 0.01 and 10 nanometers, which makes it shorter than UV rays but longer than gamma rays. Infrared rays is the wrong answer. You could have gone for the next clue. Team B, Team C. Let me open up all the clues. Have a look and then press the buzzer. X-ray is the right answer. 5 bonus points, Velamal International. Let me read out the other two clues. It gets its name because it signified the fact that it was an unknown type of radiation. So that's X. Anything that is unknown is X. It was discovered by Wilhelm Röntgen and is used in medical imaging techniques. X-ray is the right answer. Well done. In the round oda mudivilla scores endha alavukku vandu catch up a irukku illa endha alavukku vandu Velamal have run away in front ingiradha ippa therinjikalam. Can we have the scores please? All right, Jyothi, that is Maharishi Vidya Mandir Polacheri, unga team 60 madippengaloda முன்னாடி இருக்கீங்க. ஸ்ரீ சங்கர வித்யாலயா, நாங்கள் இப்படி தான். 10 பாயிண்ட்ஸ் அண்ட் விஏ அட் 40, வேலமால் இன்டர்நேஷனல். ஸோ நாட் டூ ஃபார், 60 இஸ் நாட் டூ ஃபார். யூ ஹேவ் 1 ரவுண்ட் டு கோ. அடுத்த ரவுண்ட் வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு ரவுண்ட். இந்த ரவுண்டில் வந்து இட் கேன் ஆக்சுவலி டர்ன் திங்ஸ் அப் சைட் டவுன் பிகாஸ் தட்ஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ரவுண்ட். வினா விடை வேட்டையோட ஃபைனல் ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினா விடை வேட்டை ஜூனியர் சீசன் 3 ஒரு ஷார்ட் பிரேக். Welcome back to Chennai School of Banking, Vinavide Vete Junior, Season 3, in the round, Cool Clues.
ஸோ இந்த கூல் க்ளூஸோட விதிமுறைகளை என்னென்ன இப்போ நான் சொல்லிடுறேன். டோட்டலாக 6 க்வெஸ்சன்ஸ், ஏபிசி, சிபிஏ, ஒவ்வொரு டீமுக்கும் 2 வாய்ப்புகள் உண்டு. இந்த கூல் க்ளூஸில் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டதுமே ஒரு க்ளூ வந்துடும் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட் க்ளூலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ். இல்லை எங்களுக்கு இன்னொரு க்ளூன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த க்ளூவும் நான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். அதுவும் பத்தில் இன்னொரு க்ளூ வேணும்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் தப்பாக பதில் சொல்லிட்டீங்கன்னா தென் இட் கோஸ் இன் டு த பசர். தி டீம், தி அதர் டூ டீம்ஸ் விச் பிரஸ் த பசர் ஃபர்ஸ்ட், தே கெட் டு ஆன்சர். ஆனால் இந்த க்வெஸ்சன்ஸ் பாஸ் ஆகும்போது ஆல் தட் தி பாசிங் டீம்ஸ் கெட் இஸ் ஓன்லி 5 பாயிண்ட்ஸ். ஸோ பசரில் நீங்கள் அழுத்தி கரெக்டாக பதில் சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஓன்லி 5 பாயிண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, அந்த டைம்குள்ளே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். Got it right? Shall we play? ரைட், மாரிஷி வித்யா மந்திர் புலச்சேரி 50 பாயிண்ட்ஸோட நீங்கள் வந்து கம்பீரமாக உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ கூல் க்ளூஸோட முதல் கேள்வி, டெக்னிக்கலி திஸ் ரீஜன் இஸ் அ கான்டோமினியம், அ ரீஜன் வேர் மல்டிபிள் கண்ட்ரீஸ் ஷேர் சாவரனிட்டி டியூ டு அ 1959 ட்ரீட்டி அண்ட் இட் இஸ் ஷேர்ட் பை 53 கண்ட்ரீஸ். Second clue? So, in the clue, can you answer for 10 points? Second clue? It is the largest desert in the world, receiving less than 10 centimeters of rainfall per year. Sahara Desert. Sahara Desert? Final answer? Yeah. Wrong answer. It's open on the buzzer. Team B, Team C? West Sides? No, that's the wrong answer again. அடுத்த க்ளூ பார்த்துருக்கலாம் நீங்கள். இந்தியா இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் ஹியர் சின்ஸ் 1981 வித் தக்ஷன் கங்கோத்ரி மைத்ரி அந்த பாரதி ரிசர்ச் பேசஸ். நோ, ஐ செட் சஹாரா டெசர்ட், இல்லை அண்டார்டிகா. இட்ஸ் அண்டார்டிகா. டெக்னிக்கலி திஸ் ரீஜன் இஸ் அ கான்டோமினியம், அ ரீஜன் வே மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஷேர் சாவரனிட்டி. 1959 ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு இடம் இது. 53 நாட்கள், ஐ மீன் நாடுகள் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்டத்தை. பசர் அழுத்தினதுக்கு அப்புறம் மூணாவது கிளியும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன், பார்த்து நீங்க பதில் சொல்லுங்க. டோன்ட் ஜம்ப் த கன். இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா தேர் ஆர் நோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஹியர், ஸோ டோன்ட் கெட் ஃப்ளஸ்டர்ட். டீம் பி, உங்களுக்கான முதல் க்ளூ இதோ. ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூ பீப்பிள் டு ஹேவ் பீன் அவார்டட் போத் ஹீரோ ஆஃப் தி சோவியத் யூனியன் அண்ட் தி அசோக் சக்ரா. நெக்ஸ்ட் க்ளூ அட் 10 பாயிண்ட்ஸ். ஃபேமஸ்லி வென் இந்திரா காந்தி ஆஸ்ட் ஹிம் ஹவ் இந்தியா லுக்ட், ஹி செட் சாரே ஜஹா சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. You have only 20 seconds to go. You want the next clue? Time is running out. Subhash Chandra Bose. Indira Gandhi, Subhash Chandra Bose, sandhichirukalam. Ana vanda Indira Gandhi romba chinna kulandhaiya irundirupanga. No, sorry, I can't give it to you. It's open on buzzer. Yes. Rakesh Sharma is the right answer. Well done. After becoming a squadron leader and pilot in the Indian Air Force, he was selected in 1982 for the Soyuz mission. Srimati Indira Gandhi talking to Rakesh Sharma, and the first word he asked very excitedly, how does India look from top? And his answer is in golden words, Sare jahan se acha, Hindustan hamara. You know, in the entire world, this is the most beautiful thing. Golden words, Rakesh Sharma. உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் இருக்கு. So let's see if you can get it then. But இப்போ It's time for Velamal International Chennai. Ungalkana kelvi idho. The first clue. They are named in honor of the 12 gods who famously resided atop the highest peak in Greece. The next clue. For 10 points. Yes. The ancient version is said to have started in 776 BC. And there used to be a truce so that people could travel safely for this. கிமு 776ல ஒரு ஒப்பந்தம்
செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போகலான்னு. நாட் கெட்டிங் கெட் யூ ஒன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் க்ளூ. ஓகே, க்ளூ நம்பர் 3 அட் 5 பாயிண்ட்ஸ். The modern version started in 1896 and Baron Pierre de Coubertin was the primary contributor to starting it. Yes? Olympus? Sorry, I can't give it to you. On the buzzer, yes? Olympics. Olympics is the right answer. Well done, Maharishi Vidya Mandir. அவங்க மூணாவது க்ளூ கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பதில் சரியா சொல்லலன்னு தான் நீங்க பதில் அழுத்தணும். You pressed it before that. It was not open to the house. They asked for the third clue. You were there. You were almost there. Olympics, 776 BC. The 12 gods residing on a Greek mountain itself should have given you the clue that it is the Olympics. Anyways, not to worry. ஏனா, அடுத்த வாய்ப்பும் திரும்ப உங்களுக்கு தான் வருது. Now it's going back in reverse. CBA. So, Velamal International Chennai. Your next opportunity at Cool Clues. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ இதோ. இட் ஓஸ் இட்ஸ் ஒரிஜின்ஸ் டு அன் அவுட்லெட் நேம்ஸ் லக்ஷ்மி விலாஸ், ஆல்சோ நோன் ஆஸ் த பசும்பால் கிளப். அதர் க்ளூ. தி நெக்ஸ்ட் க்ளூ அட் 10 பாயிண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ட்ரெடிஷன்ஸ் வி ஸ்டார்டட் பை த பஞ்சாப் கேஸ் ஐயர், who had a stable of 12 cows especially tasked for this purpose. Most of the modern traditions were started by Panjabagesa Iyer, who had a stable of 12 cows specially tasked for this purpose. Look at the first clue. You have 10, 9, 8. Want to go for the next clue? Next clue. Its name comes from the use of a lactometer used to measure the purity of the milk being used and not because of the temperature of the beverage. Sorry, time up. It's open on the buzzer. Team A, Team B. There are no negatives. Somebody can just go and try. Sorry, I can't give... Oh, yes, 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 Team A. Lakme? Lakme? How did Lakme come from there? Team B, yes? Panchamritam. Panchamritam. அது பழனியில் மட்டும்தான் கிடைக்கும். வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Just go through the clues. Pasumpal Club. It owes its origin to an outlet named Lakshmi Vilas. Panjabagesa Iyer, Pannand Madugal, Lactometer. It is the Kumbakonam Degree Coffee. Kumbakonam Degree Coffee. Sorry, you couldn't get it, boys. Now, Shankara Vidyalaya Chennai, ungla nokki dhaan adutha clues varudhu. Ungalkana clues idho. In southern Africa, it was considered to be a god because of its posture, and the Greeks thought it had supernatural powers, and it showed lost travelers the way home. Next clue for 10 points. In China, two forms of martial arts take their movement and postures from this creature, which also inspired a character in Kung Fu Panda, the animated movie. Third clue. They get their names because while stationary, they stand upright with their forearms folded. Postures. They get their names while stationary, they stand upright with their arms folded. Sorry, time out on the buzzer. Team A, Team C, Velamal International. Albatross. Sorry, wrong answer. Team A, would you like to go for it? Cola bear. No, I am looking for the praying mantis. Small thing. Like this. The praying mantis. Kung Fu Panda. Oh, you knew it. In southern Africa, South Africa pathi pesittu irundhom. The praying mantis. Sorry, guys. Ungalaala idha guess panna mudiyala. Right? Cool clues oda last set of clues. Maharishi Vidya Mandir, ungalukkaga idho. They have a wavelength between 0.01 and 10 nanometers, which makes it shorter than UV rays but longer than gamma rays. Infrared rays is the wrong answer. You could have gone for the next clue. Team B, Team C, let me open up all the clues. Have a look.
and then press the buzzer. X-ray. X-ray is the right answer. 5 bonus points, Velamal International. Let me read out the other two clues. It gets its name because it signified the fact that it was an unknown type of radiation. So that's X. Anything that is unknown is X. It was discovered by Wilhelm Röntgen and is used in medical imaging techniques. X-ray is the right answer. Well done. In the round of mudivilla, scores in the alavukku vandu catch up a irukku illa in the alavukku vandu Velamal have run away in front ingrada ippa therinjikalam. Can we have the scores, please? All right, Jyothi, that is Maharishi Vidyamandir Polacheri, unga team 60 madippengaloda munnadi irkinga. Sri Shankara Vidyalaya naanga ipdi dhaan 10 points and VA at 40, Velamal International. So not too far. 60 is not too far. You have one round to go. Adutha round vandu oru viruvirupana oru round. In the round la vandu, it can actually turn things upside down because that's the most exciting round. Vinavidai Vetai oda final round porudhukku munnadi, Chennai School of Banking Vinavidai Vetai Junior Season 3 la oru short break. Welcome back to Chennai School of Banking Vinavidai Vetai Junior Season 3. Last question. Scores ellame konjam kitta nerungiruchu. Are you guys ready? Okay. என் மைண்டில் ஒரு பெரிய கால்குலேஷன் ஓடி இருக்கு. இந்த கால்குலேஷன் பிரகாரம் திஸ் இஸ் கோயிங் டு பி த மேக் ஆர் பிரேக் கேள்வி. ஏன்னா மாரிஷி வித்யா மந்திரும் வேலம்மாள் இன்டர்நேஷ்னலும் டைல இருக்காங்க. யூஆர் ஆன் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அண்ட் திஸ் குவெஸ்டின் இஸ் கோயிங் டு டிசைட் ஹூ த வின்னர் ஆஃப் எபிசோட் 1 இஸ். சொல்ல முடியாது. டீம் பி இதுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டு என்னை வந்து ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷனில் கூட விடலாம். I'll have to come up with a tiebreaker question also. So Team C, Team A, and Team B, don't give up. You can cause an upset here by making me go for a tiebreaker. Okay? Right. Season 3, Episode 1, oda kadasi kelvi. While two British scientists are famously known for deducing its structure, Rosalind Franklin was the one who helped them with her X-ray diffraction images of this molecule. Which fundamental molecule is this? While two British scientists are famously known for deducing its structure, Rosalind Franklin was the one who helped them with her X-ray diffraction images of this molecule. Which fundamental molecule is this? -5 for a wrong answer can completely change the scenario. A +5 will give me a winner. Velamal, Shankara Vidyalaya and Maharishi Vidya Mandir. Yes. DNA. Oh my God, what did you do, Maharishi Vidya Mandir? You could have just held back. Oof. But you decide to win it! Well done! DNA is the right answer. That was interesting. That was interesting. And எத்தனை தடவை மூச்சு வாங்கினே நீ பெருமூச்சு விட்ட. ஐ ஹோப் த கேமராஸ் காட் தட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹிஸ். ஒரு டீப், அதாவது வந்து யோகா பண்ணதுக்கப்புறம் அந்த பிராணாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ டூ திஸ் ப்ரீதிங் அவுட் அப்படின்னு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த எபிசோடோட வினர்ஸ் நான் டைன்னு சொல்லிட்டேன். 60-60 டைரில் இருந்தீங்க, பட் வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் யூ ஃபாட் ஃபேண்டாஸ்டிக்லி. Very, very interesting. Ena 5 point or 15 point difference la or 10 points munnadi ponanga Maharishi Vidya Mandir. Adukapram marudiyum 2 minus vaangi pinnadi vandanga. It was a seesaw. Ivanga romba cool ah romba calculated ah aadnanga. Avangalukku therinja badhilgal mattum solite vandu unga kuda catch up pannanga. But the best nerves won.
DNA was the right answer. Well done, Maharishi Vidyavandar. I think you go through to the next, not think, you are going through to the next stage. Congratulations. Chennai School of Banking, Vinavidai Vetai, Season 3, Episode 1, or clear winners, Maharishi Vidyamandir, or a tie situation, and the Kelvik, Rumba Yosich, Nidanama, Badalson, Andani, Artha Stage Qualifier Aranga, Sri Shankara Vidyalaya, tough luck, but keep quizzing, and Velamal International, very well played, great fight. Right, Maharishi Vidyamandir, Ninga in the episode of Jade Sirkinga, but. As a tradition, I'll have to go through the scores over there. Patala, can we have the scores, please? Maharishi Vidyavandar, Jyoti Engra, Andani, 65 Madipengal Petru, in the episode order, winners. Congratulations. Nanga Ipidha, I liked your attitude. You went for it, you tried your best. Better luck next time. Arthamura Thirmuna Masandiklam, but well played. 5 points. And Velamal International Chennai, ஒரு சில கேள்விகள் ஒன் ஆர் டூ க்வெஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் டூலேயோ ரவுண்ட் த்ரீலேயோ கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா யூ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கிட்ட வந்து யூ மிஸ்ட் கப்பல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒருவேளை அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் இருந்திருக்கலாம் பட் ஃபேன்டாஸ்டிக்லி பிளேட் 60 points. In the episode of winners, I have some gifts to give away from Tanishka Optical House, Maharishi Vidyamandir, Ungalukaga. And runners-up Velamal International School, Unga gifts are sponsored by Happy Coast Sports. Congratulations. சீசன் த்ரீயோட முதல் எபிசோடை ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு டைக்கு வந்து அந்த கடைசி கேள்வி தான் வின்னர் யாருங்கிறத ஆக்சுவலி வி காட் டு நோ, விச் வாஸ் ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் நெயில் பைட்டிங், இட் வாஸ் எக்ஸைட்டிங். தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் வினா விடை வேட்டை ஜூனியர் சீசன் த்ரீயின் இந்த வார நேயர் கேள்வி: மாரத்தான் ஓட்டப்பந்தயம் எத்தனை மைல் தூரத்தை கடப்பதாகும்? இந்த கேள்விக்கான பதிலை 8754889911 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அனுப்பவும். குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படும் சரியான பதிலுக்கு தனிஷ்கா ஆப்டிக்கல் ஹவுஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது. சீசன் த்ரீயோட முதல் எபிசோடு இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குன்னா வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் எப்படி இருக்கும்? ஏன்னா இங்கே விளையாடுற இந்த டீம்ஸ் எல்லாருமே பிரில்லியன்ட் டீம்ஸ். தேவ் குவாலிஃபைட் அவுட் ஆஃப் 250 ஸ்கூல்ஸ். அங்கேருந்து 24 டீம்ஸ் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. இன்றைக்கி 3 பிரில்லியன் டீம்ஸை சந்திச்சிருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் 3 பிரில்லியன் டீம்ஸை நம்ம சந்திக்க போகிறோம். அன்டில் தென், திஸ் இஸ் விஜய் ஆதிராஜ் சைனிங் ஆஃப் ஆன் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வினா விடை வேட்டை. சி யூ நெக்ஸ்ட் வீக். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக். கீப் ரீடிங், கீப் குவிசிங் அண்ட் கெயின் நாலேஜ்.